என்னடா தப்பு என்ன தப்பு சும்மா ஆள் ஆளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கீங்க We were high, machan. And road la andha ponnu thaniya poittu irundha. It was just an accident, you know. Just happened. It was not our intention at all, da. Naangle ellathiyum pannittu summa uttirupom. Summa labodibon kattite, kaiye kala vera aadite. Semma tension, machan. She didn't cooperate at all. And you know, it just happened. Who's that? Machan, we'll call you back, da. சமீப காலமாக தமிழ்நாட்டில் ஒரு சீரியல் கில்லர் தொடர்ந்து 13 பேரை ஒரே ஸ்டைலில் தீயை வச்சு எரித்து கொண்டிருக்காங்க ஆனால் பொதுமக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் அவங்களுக்கு சப்போர்ட் ஜாஸ்தியாகிட்டு தான் வருது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க போலீஸ் அவங்கள பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை பிடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா எதுக்கு சார் அவங்கள பிடிக்கணும் ரேப் கேஸ் யாரெல்லாம் ஜாமீனில் லூப்போலேருந்து வெளியேறாங்களோ அவங்கள தான் அவங்கள கொலை பண்ணுறாங்க இது நல்லது தானே சார் என் கருத்துப்படி பார்த்தீங்கன்னா போலீஸ் அவங்கள பிடிக்கூடாதுன்னு நான் சொல்லுவோம் என்னதான் தப்பாக இருந்தாலும் ஒரு உயிரை கொள்வது தப்புன்னு சோஷியல் மீடியாவில் ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் லாவை ஸ்டிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு வெளில வரவங்க முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படி பண்ணாலே கொலை நடக்குது நின்று இதெல்லாம் பண்ணுறது சம் ரேப் விக்டிம் ஒரு பொண்ணோட ஆவின்னு மக்கள் மத்தியில் பேசிக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சீரியல் கில்லர் மீடியாவில் தான் ப்ரோ பேசிக்கிறீங்க ஆனால் இது ஒரு ஒரு எவிடன்ஸ் உள்ள கிடைக்கணும்னு போலீஸ் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்தமாதிரி இன்சிடென்ட்டில் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணோட ஆவிதான் பண்ணுது நான் நினைக்கிறேன் நீங்கள் வேணால் பாருங்களேன் அடுத்த லிஸ்ட்டில் இவன் தான் இருப்பான் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் ஆகாது சார் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அதுக்குள்ளே பிடிச்சிடலாம் சார் ஓகே சார் இந்துங்க மாடியில் இருக்கா ஏதோ கே ஸ்டடியா உங்கள் ஃபைல்ஸ் பார்த்துட்டு இருக்கா எங்க உங்க தங்கச்சி இப்பெல்லாம் நைட்ல வெளியில போறா ஏன்னு கேட்டா நான் ஐஏஎஸ் படிக்கிறேன் என்ன யார் என்ன பண்ணிட முடியும்னு புரியாம பேசுறா வயசு பொண்ணுங்க எனக்கு பயமா இருக்கு நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லலாம்ல போலீஸ்கார தங்கச்சி மேல கை வைக்க எவனுக்கடி தைரியம் இருக்கு எங்க அந்த சீரியல் கில்லரை பிடிக்காம விட்டுறனால அவர் எல்லாருக்கும் நல்லதுன்னு பண்றாரு போய் சமைக்கிற வேலையை மட்டும் பாரு அதுதான் பொம்பளைங்க வேலை என்ன பண்றா ஏய் என் கேஸ் ஃபைல் எடுக்காதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நான் 13 பேர் ஒரே மாதிரியே கொலை ஆனால் ஜீரோ எவிடன்ஸ் ரேப் கேஸில் இன்னும் அலா இருக்கான்னு தெரிஞ்சு அவனை அரெஸ்ட் பண்ண மாட்டீங்க அப்படியே அரெஸ்ட் பண்ணாலும் சரியான எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிடுவீங்க அதுவும் முடியலன்னா கேஸ் கொடுத்தவங்களை மிரட்டி கேஸை வாபஸ் வாங்க வைப்பீங்க இது எதுவுமே இல்லைன்னா அவன் திரிந்துட்டான்னு சொல்லிட்டு ஃபைனை வாங்கிட்டு பெயிலில் விட்டுருவீங்க அவன் ரோட்டில் கம்பீரமாக நடந்து போவான் ஆனால் அந்த பொண்ணு கூனி குறுகி வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பான் இதுதான் உங்கள் சட்டத்தில் இருக்க மனிதாபிமானமானா இங்கே ஒரு தப்பு பண்ண 4 வழி இருந்துச்சுன்னா அந்த தப்பு பண்ணிவிட்டு அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு 16 வழி இருக்கு அப்புறம் தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவன் எப்படி பயப்படுவான்
என்ன கண்மணிகளா, இந்த வாட்டியும் ஒரு துப்பம் கிடைக்கல. அதானே, அது சரி, துப்பு விட்டு போகிறதுக்கு அவனா நம்மள மாதிரி துப்பு கட்டவனா? ஆ சரி போகட்டும். கண்மணிகளா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சார், வீட்டில் நாட்டுக்கோழி குழம்பு. அதான் டிவியை போட்டால் பட்டிக்காட்டிலேருந்து வீட்டில் இருக்க பொம்பளைங்க வரைக்கும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம நான் விக்ரம் மகாதேவ் என்னாச்சு? இதுக்கு முன்னாடி மாதிரி தான் சார், சேம் ஸ்டைல் ஆஃப் எக்ஸிக்யூஷன். காரை பர்ன் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. விக்டிம் 2017 ரேப் கேஸ் சார். அவங்க அப்பா பிஸ்னஸ் மேன், 3 மாதத்தில் கேஸ் எல்லாம் வெளில வந்துட்டான் சார். எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட இல்லாமல் இவ்வளோ மர்டர் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இது ஏதோ பொண்ணோட ஆவி தான் சார். நான் சொல்றது இப்ப சிரிப்பா இருக்கும், ஒரு நாள் கண்டிப்பா புரியும். தம்பி சேது, ராஜாமணி சொல்றது ஒருவேளை உண்மையா இருக்குமோ? சான்ஸ் இருக்கு சார். போலீஸ் ஹிஸ்டரி எவ்வளவு கேஸ் இந்த மாதிரி லீஸ் கிடைச்சோம் இன்னும் முடிக்காம இருக்கு சார். சோ மேபி இருக்கலாம் சார். நான் விக்ரம் மகாதேவ், நீங்க என்ன சொல்றீங்க சார்? நல்ல சக்தி இருந்தா கண்டிப்பா கெட்ட சக்தியும் இருக்கும் சார். சோ மேபி. சரி, இந்த ஃபைலை கொஞ்சம் பாருங்க. சார், நம்ம இது ஆல்ரெடி பார்த்த ஃபைல் தானே சார்? பார்த்தது தான், ஆனால் இவ்வளோ நாளாக நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட்டை மிஸ் பண்ணியிருக்கோம். என்ன சார் அது? இது வரைக்கும் மர்டர் ஆன 13 பேருமே சென்னை ஏரியாவில் ரேப் கேஸில் அரெஸ்ட் ஆனவங்க சார். ஆனால் சென்னைக்கு வெளியே 4 மர்டர் நடந்திருக்கே சார். நடந்திருக்கு, ஆனால் அவங்க ரேப் கேஸில் இன்வால்வ் ஆகி அரெஸ்ட் ஆனது சென்னை ஏரியாவில் சார். அப்படி பார்த்தாலும் அவன் டார்கெட் பண்ணது 2017 அப்புறம் அரெஸ்ட் ஆகி ரிலீஸ் ஆன ரேப் கேஸ் எல்லாரையும். ஸோ சென்னை லிஸ்ட் மட்டும் தவிர 100 பேருக்கு மேலே இருப்பாங்களே சார். அங்கதான் ட்விஸ்டே. அவன் இது வரைக்கும் கொலை பண்ணவங்க எல்லாருமே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா திரும்பவும் ரேப் கேஸில் இன்வால்வ் ஆனவங்களை மட்டும்தான். அப்படி லிஸ்ட் எடுத்து பார்த்ததுல மொத்தம் இருக்கிறது 15 பேர். அந்த 15 பேரில் ஆல்ரெடி 13 பேர். ஸோ மிச்சம் இருக்கிறது 2 பேர், ஒன்று பாலா இன்னொன்று பிரஜின். பாலாவுடைய கேஸில் எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கனால அவன் இன்னும் உள்ளதான் இருக்கான். ஸோ ரஜாமணி, நீ வாங்குற சம்பளத்துக்கு நீ தான் கரெக்டான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க. உடனே ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட சொல்லலாம் சார். ஆமாம், 3 அடுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லு. ஏன் யோ, போலீஸ் இருந்தால் அவன் எப்படியா கொலை பண்ண வருவான்? நம்ம எப்படியா போய் அவனை பிடிக்கிறது சார்? ஆனால் மிஸ் ஆயிடுச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடுமே சார். என்னப்பா, அவன் செத்து போயிடுவானா? போகட்டாங்கிறான். என்னப்பா, நமக்கு கேஸ் முடிதான் தான் பார்க்கணும் தம்பி. இதெல்லாம் எப்போ கற்றுக்க போறீங்க ராஜாமணி? இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது இல்லையா கண்மணிகளுக்கு? அவன் எப்போ வருவான் நமக்கு எப்படி சார் தெரியும்? ராஜாமணி, இவனுக்கெல்லாம் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆன அதே டேட்டில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க சார். பார்த்தல கண்மணிய, கற்பூர புத்தி கப்புன்னு பிடிச்சிருச்சு சார். அக்டோபர் 2 அன்னைக்கு நன்னடத்தின் காரணம் சொல்லி பிரஜனை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க சார். சார், இன்னைக்கு செப்டம்பர் 25. அப்போ இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. 1 வாரம் தானே இருக்கட்டா ராஜாமணி, சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். அதுக்கப்புறம் இருக்க போற 1 மாசமோ 2 மாசமோ ஏண்டா இதெல்லாம் பண்ணன்னு நரக வேதனை அனுபவிக்க போறானுங்க. சரி கண்மணிகளா, கிளம்புங்க, பார்த்துக்கலாம். ஆனா ஒண்ணு ராஜாமணி அண்ணா, இந்த கேஸை மட்டும் சால்வ் பண்ணிட்டா நாங்க இனி எந்த கேஸும் வந்தாலும் ஈஸியா சால்வ் பண்ணிடுவோம். ஆமா, ஒருத்தர் மகேந்திர சாருக்கு தண்ணி காட்டான சும்மாவா? ஒருத்தனை பார்த்தோன்னு சொல்லிடுவாரா அக்யூஸ்டா இல்லையான்னு? இளவு, இந்த கேஸ் தான் 6 மாசமா மனுஷனை பாடாப்படுத்துது. பாவம், சோறும் தூக்கம் இல்லாம சுத்திட்டு இருக்கிறாரு. பாவமா, மண்ணாங்கட்டி ரேப் கேஸ் எல்லாத்தையும் ஜாமீன்ல விட்டுருக்காங்க. மீடியால கோர்ட்டையும் டிபார்ட்மெண்ட்டையும் கிளிகளையும் கழிச்சிருக்காங்க. அதான் இவ்வளவு பிரஷர். அது மட்டும் இல்ல, மர்டர் ஆன 13 பேர்ல 5 அக்யூஸ்ட் அவங்க சார் ஹெல்ப்ல ரிலீஸ் ஆயிருக்காங்க. என்னப்பா சொல்ற? தம்பி, நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக ஞாபகம் இருக்குல்ல? புதுசாக யாராக வந்தால் என்னை பார்த்து டிங்குன்னு கண்ணடி, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஏ தம்பி, தம்பி போதியா? கண்ணு மூடி வெளில வந்து விழுந்துற போது சார்.
அதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணிவிடுவேன் சார். சின்ன வயசுலேருந்து எனக்கு போலீஸ் ஆகணும்னு ரொம்ப ஆசை சார். நீங்கள் கூட ஒரு வாரம் முன்னாடி சொன்னதுலேருந்து தங்கப்பதக்கம்லேருந்து சிங்கம் திரி வரைக்கும் எல்லா படத்தையும் பார்த்துட்டு என் உடம்பு நாடி நரம்பு எல்லாத்தையும் போலீஸ் வெறியேறிச்சு சார். நான் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு நீங்களே உங்கள் மூக்கு மேலே வரல வைப்பீங்க சார். ஏட்டையா உங்களுக்கு பிஞ்சு மூக்கு ஏட்டையா? போடா போடா. நான் கண்மணிங்களா ஸ்பாட்ல தான் சார் இருக்கிறோம் சார் ஃப்ரிட்ஜின் ஃப்ளாட்ல இருக்குது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார் நானும் விக்ரமும் என்ட்ரன்ஸ்ல தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் ராஜமணி லிஃப்ட் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா சார் வாட்ச்மேன் கிட்ட ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார் யாராச்சும் புதுசாக வந்தால் சிக்னல் கொடுக்க சொல்லி மீடியாவில் எந்த கேஸ் நான் தான் விசாரிக்கிறேன் ஊருக்கே சொல்லிட்டானுங்க நாங்கள் வந்தால் உசா
What, man? Pongo, pongo. Bloody nigga. I'm in love with your body. At least 6 people fear dead in a house fire. Firefighters believe 2 adults and 4 children are among the victims, trapped inside when the house went up in flames. Fire crews running out of water in frigid temperatures, no fire hydrants. Tonight, investigators are there asking, how did this happen, and was there any foul? Fire zones in the north, a fire that all but wiped out the town of Paradise, has torched more than 100,000 acres. In the south, 2 fires have destroyed more than 150 homes in the foothills and canyons outside of Los Angeles. Jimmy Yucas is there. Yeah.
fire zones in the north. A fire that all but wiped out the town of Paradise has torched more than 100,000 acres. In the south, fires have destroyed more than 100. நீங்க மேல போங்க. டேய் நின்றா டேய். சார் இவன் இந்த அப்பார்ட்மெண்ட் ஆளே இல்லை சார். கேட்டால் இந்த சீரியல் கிளரை பற்றி யூடியூப் டாக்குமெண்ட்ரி பண்ணுறேன், அதுக்கு ரிசர்ச் பண்ணுறது நம்மளை ஃபாலோ பண்ணி வந்தோம்னு சொல்லி நம்மகிட்டே கிளம்புறோம் சார். இப்படியே விசாரிச்சா போதும் சார், வீடியோத்துக்குள்ளே உண்மை சொல்லிவிடுவான் சார். எவ்வளோ தெனாவட்டா சிரிக்கிறான் பாருங்க சார். இவன் ஆளும் மூஞ்சும் முடியும் பார்த்தாலே தெரியுது சைக்கோ மாதிரி இருக்கான். இவனே தான் சார் கையும் குழம்பா மாட்டணும்னு யூடியூப் அதுக்குதுன்னு கதை விட்டுட்டு இருக்கான் சார். இவன் எல்லாம் அனுப்பிவிடுங்க சார். இவன் தப்பு பண்ணா நம்மளை பார்த்து ஏன் சார் பயந்து ஓட போறான்? அட்லீஸ்ட் ரெண்டு நாளாவது கஷ்டத்தில் வச்சு பார்க்கலாம் சார். சரி வைங்க பார்க்கலாம். லேட்டஸ்ட் ஹாட் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் ஃபார் ரெட்எஃப்எம் பிசினஸ் என்னன்னா, நம்ம பப்ளிக் சூப்பர் ஹீரோவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க அந்த சீரியல் கில்லரோட மர்டர் ஸ்பாட்ல இருந்து நம்ம அன்னியன் கெட்டப்ல ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி சீக்ரெட் பிளேஸ்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. வெரி வெரி கான்பிடென்டா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, மர்டர் ஸ்பாட்ல ஒரு பொண்ணு இருக்கிறதுக்கான க்ளூஸ் கிடைச்சிருக்கதாவும் சொல்றாங்க. சோ மக்கள்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க அந்த சூப்பர் ஹீரோ சீரியல் கில்லர் எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு பெண்ணோட ஆவியா இல்ல நம்ம அன்னியன் மேனா? மண்டே பிச்சுக்கும் போல இருக்கே. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட். எப்படி ராஜாமணியனா? நம்ம கிளம்பினதுக்கு அப்புறம் சாப்பிடுறதுக்கு அன்லாக் பண்ணிருக்காங்க. கான்செப்ட்ஸ் அட்டாக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். சேது சார், ரெண்டு நாளாக விசாரிச்சிங்களா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? இல்லை சார், எப்படி கேட்டாலும் வாயை தருக்கல சார் அவன். ஆனால் இந்த கேஸ் சம்மந்தமாக ஏதோ ஒன்று அவனுக்கு தெரிஞ்சிருக்கு சார். சார், ஸ்பாட்டில் கூட ஏதோ உடஞ்ச கண்ணாடி வளைய துண்டு இருந்திருக்கு சார். ஸோ இதெல்லாம் பாதிக்கப்பட்ட ஏதோ ஒரு பொண்ணு தான் பண்ணியிருக்கான்னு மீடியாவில் நேற்று நைட்லேருந்து ஒரே ஹாட் டாபிக்காக போயிட்டு இருக்கு சார். இதை தான் 6 மாதமாக நான் சொல்கிறேன், யாருமே நம்பலை சார். கண்டிப்பாக இது ஏதோ பாதிக்கப்பட்ட பொண்ணோட ஆவி தான். எப்படியும் நாம் கண்டுபிடிக்க மாட்டோம்னா அதுவாக பார்த்து ஒரு குழு கொடுத்துட்டு போயிருக்கு. நான் சேது ஒரே குழப்பமாக இருக்கா. இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ண தெரியுமா, கேஸ் ஆகுது மயிராவதுன்னு தூக்கி போட்டு நேராக போய் 2 லார்ஜ் ஃபுல்லாக போட்டு நல்லா சிக்கனை கிக்கனை சாப்பிட்டு அப்படியே தூங்கி எந்திரிச்சு பார்த்தன்னு வச்சுக்கிய, கிரிமினல் கண்ணு முன்னாடி வந்து நிற்பான். நான் ராஜாமனே சொல்கிறது சரிதானா? யோ அருள், நீ என்னயா இந்த பக்கம் எப்படி இருக்க சார்? ஃபைன் சார். ஒரு எமர்ஜென்சி இன்ஃபர்மேஷன் சார், உங்கள் மொபைல் ரீச் ஆகலை, உங்கள் வீட்டுக்கு போனால் நீங்கள் இங்கே இருக்கிறதா சொன்னாங்க. அப்படின்னா எமர்ஜென்சி இன்ஃபர்மேஷனு சார்? நீங்கள் கொடுத்த லிஸ்ட்டில் பாலான ஒரு அக்யூஸ் மட்டும் ஜெயிலில் இருக்கான்னு சொன்னல சார், அவனை எனக்கு வேறு ஜெயிலுக்கு மூவ் பண்ணுற மாதிரி எஸ்கேப் பண்ணுறது தான் சார் அவங்க பிளான். யோ என்னையா சொல்கிற, வெளியில் என்ன மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டுருக்குன்னு தெரியல சார். எஸ் சார், அதனால தான் பாலாவை மானிங்க யாருக்கும் தெரியாமல் இல்லீகலாக ஃபாரின் அனுப்ப பிளான் பண்ணுறாங்க சார். அது மட்டும் இல்லை, பாலாவை ஈஸியாருக்கு மூவ் பண்ணி அந்த பங்களாவை அவங்களே ஃபயர் பண்ணிவிட்டு அதை சீரியல் கில்லர் பண்ண மாதிரி ஃப்ரேம் பண்ண போகிறாங்க சார். பட் த சேம் டைம் பாலாவை காஞ்சிபுரமில் இருக்க பண்ண வீட்டில் தங்க வச்சு யாருக்கும் தெரியாமல் அவனை மானிங்க இல்லீகலாக ஃபாரின் அனுப்ப தான் சார் பிளான் பண்ணுறாங்க. இவ்வளோ டீட்டெயில் உனக்கு எப்படி தெரியும்? பாலாவை எஸ்கேப் பண்ணி காஞ்சிபுரம் வீட்டில் ட்ராப் பண்ண போகிறது நம்ம பழைய டிரைவர் மணிகண்டன் தான் சார். அவர் கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான் இது சார். அவனே தான் சார் கல்லூலிமங்க மாதிரி வாயே திறக்காமல் இருந்துட்டு நம்மளை நல்லா ஏமாத்திருக்கான் சார். எப்படின்னா சொல்கிறீங்க? அவன் தான் சேது, இல்லைனா 2 நாள் வாயவே திறக்காமல் இருந்தவன் எதுக்கு கரெக்டாக இன்றைக்கி எஸ்கேப் ஆகணும் சார்? கண்டிப்பாக அந்த சைகோ தான் சார். பொடி பாயினச்சு தப்பு கணக்கு போட்டேன். ராஜமணி, நீங்கள் உடனே கண்ட்ரோல் ரூம் போய் அவன் ஃபோட்டோவை சென்னை டு காஞ்சிபுரமில் இருக்க எல்லா செக்போஸ்ட்டுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்படியே பண்ண வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டேஷனை அலர்ட் பண்ணுங்கள். அருள் வண்டி எடு. எஸ் சார். விக்ரம் சேது, நீங்கள் ரெண்டு பேரும் வாங்க ஸ்பாட்டுக்கு போகலாம் சார். ஆனால் இன்றைக்கி அவன் ரிலீஸ் டேட் இல்லையே சார். அவன் ஆல்ரெடி டியூவில் தான் இருக்கான், கண்டிப்பாக இன்றைக்கி வருவான். அவன் வந்தவொடனே அவன் ஸ்டைல்லே அவனுக்கு தந்தூரி சிக்கன் போடுறான். வாங்க. Thank you.
ரஜாமணி என்னாச்சு? சார் போட்டோ எல்லா செக் போஸ்ட்டும் ஃபார்வர்ட் பண்ணிட்டோம், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் அலர்ட் கொடுத்துருக்கோம், அவங்க வந்துட்டுருக்காங்க. ஓகே ஓகே, சீக்கிரம் சீக்கிரம். சேது சார், நம்ம எஸ்ஐ கேஸில் அந்த ஏரியா தானே? ஆமாம் சார். அவரை ஃபோன் பண்ணி ஸ்பாட்டுக்கு வர சொல்லுங்கள். ஓகே சார். ஹலோ சார். ஆ இவருக்கு இப்போ கால் பண்ணுறேன். ஏதோ கேஸ் ஸ்டடியா உங்க ஃபைல்ஸ் பார்த்துட்டு இருக்கா. கேஸ் ஃபைல் எடுக்காதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நான். ஒரு தப்பு பண்ண நாலு வழி இருந்துச்சுன்னா அந்த தப்பு பண்ணிட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு 16 வழி இருக்கு. அப்புறம் தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவன் எப்படி பயப்படுவான்? ஸ்பாட்ல கூட ஏதோ உடஞ்ச கண்ணாடி வளைய துண்டு இருந்திருக்கு சார். ஸோ இதெல்லாம் பாதிக்கப்பட்ட ஏதோ ஒரு பொண்ணுதான் பண்ணியிருக்கான்னு மீடியாவில் நேற்று நைட்ல இருந்து ஒரே ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. ஒரு எமர்ஜென்சி இன்ஃபர்மேஷன் சார், உங்க மொபைல் ரீச் ஆகல, உங்க வீட்டுக்கு போனா நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க. இந்த கேஸ் சம்பந்தமா ஏதோ ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அழகுக்கு இலக்கணமாய் பூச்சோடி புடவை அணிந்து ஆபரணங்கள் மிளிர பாட்டுடை தலைவனை யாசித்து அழகிய ஓவியங்களை தூரிகை செய்து மையிட்டு மணவாளனை எண்ணி பாடி கழிப்பதொன்றே பெண்மை என்று நினைத்தாயோ? சார் சார், சார் போனா பிடிச்சலாம் சார், அங்கதான் சார் இருப்பான் சார். என்ன செய்து எல்லளவும் மனிதாபிமானம் இல்லாமல் மரணத்தினும் கொடிய கொடுஞ்செயல் புரிந்த உம் போன்ற கயவர்களை கண்டும் காணாதுமாய் கடமை மறந்தும் நீதி தவறியும் மன்னித்தருளிய மாண்புமிகு மானிடர்கள் நெடுஞ்செழிய பாண்டியனை அறிந்ததில்லை போலும். எக்காலத்தில் நீதி தவறினாலும் உதித்தெழுவேன் நான்.